Friends, welcome to Rabbit Fate Channel. நாம இப்ப இந்த வீடியோல நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் டிசம்பர் மாதத்திற்கு 7, 8, 9 இந்த மூன்று தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று, யுனெஸ்கோவின் இரட்டை விருதானது இந்தியாவின் கலாச்சார திட்டமான நிஜாமுதீன் பஸ்தி பாதுகாப்பு திட்டத்திற்கு கிடைத்துள்ளது. யுனெஸ்கோவின் இரட்டை விருதானது இந்தியாவின் கலாச்சார திட்டம் நிஜாமுதீன் பஸ்தி பாதுகாப்பு திட்டத்திற்கு கிடைத்துள்ளது. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் சூரிய மின்சக்தி பூங்கா அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் மாவட்டந்தோறும் சூரிய மின்சக்தி பூங்கா அமைக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட்டு, தில்லியில் 21வது வருடாந்திர உச்சி மாநாடு இந்தியா ரஷ்யா நாடுகளின் மாநாடு தொடங்கப்பெற்றுள்ளது. தில்லியில் 21வது வருடாந்திர உச்சி மாநாடு இந்தியா ரஷ்யா நாடுகளின் மாநாடாக தொடங்கப்பெற்றுள்ளது. எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா டிசம்பர் 6ஆம் தேதி. நெக்ஸ்ட்டு, ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க. ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் நம்ம இந்தியாவுக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உலகின் மிக அதிக செலவு கொண்ட நகரங்களின் பட்டியலில் டெல் அவிவ் முதலிடத்தில் உள்ளது. உலகின் மிக அதிக அளவு செலவு கொண்ட நகரங்களின் பட்டியலில் டெல் அவிவ் முதலிடத்தில் உள்ளது. 2020வது வருஷம் பாரிஸ், ஜூரிச், ஹாங்காங் இதெல்லாம் வந்து முதலிடத்தில் இருந்தாங்க. பாரிஸ், ஜூரிச், ஹாங்காங் இவங்க முதலிடத்தில் இருந்தாங்க. இந்த வருஷம் டெல் அவிவ் முதலிடத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டின் துணை இயக்குநராக கீதா கோபிநாத் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஐஎம்எஃபின் துணை இயக்குனர் யார் அப்படின்னா கீதா கோபிநாத் அவர்கள். இவர் நம்ம இந்தியாவைச் சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு, உலகின் முதல் டிஎன்ஏ அடிப்படையிலான கரோனா தடுப்பூசி சைக்கோ டி. உலகின் முதல் டிஎன்ஏ அடிப்படையிலான கரோனா தடுப்பூசி சைக்கோ டி இதை தயாரித்தது யார் அப்படின்னா நம்ம இந்திய நாடு தான். ஃபஸ்ட் டைமாக நம்ம தமிழகம் உட்பட 7 மாநிலங்களில் இதை வந்து செலுத்த போகிறாங்க. தமிழகம் உட்பட 7 மாநிலங்களில் நம்ம இந்தியாவில் இந்த சைக்கோ டி அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசியை செலுத்த போகிறாங்க. இந்த தடுப்பூசியை 3 தவணைகளில் செலுத்துவாங்க. 28 நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி 3 தவணைகளில் செலுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக முதல் பரிசு தமிழகத்திற்கு கிடைத்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக முதல் பரிசு தமிழகத்திற்கு கிடைத்துள்ளது. அந்த திட்டம் என்ன அப்படின்னா ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். நெக்ஸ்ட்டு, இமாச்சல பிரதேச காவல்துறைக்கு பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்டு வழங்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேச காவல்துறைக்கு பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்டு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, 2021ஆம் ஆண்டிற்கான மிகவும் அதிகாரம் வாய்ந்த பெண்கள் பட்டியலில் முதலிடம் நிர்மலா சீதாராமன். அதாவது நம்ம இந்திய நாட்டோட நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்காங்க. 2வது இடம் நிதா அம்பானி. நிதா அம்பானி இவங்க வந்து ரிலையன்ஸ் கம்பெனியை சேர்ந்தவங்க. நிதா அம்பானி முதலிடம், நிர்மலா சீதாராமன் 2வது, நிதா அம்பானி. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி வழங்கப்பட்ட விருதுகள் ஒவ்வொரு பிரிவிலையும் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, சிறந்த நிறுவன விருதினை சப்தகிரி மறுவாழ்வு அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த நிறுவன விருதானது சப்தகிரி மறுவாழ்வு அறக்கட்டளை விருதுநகரைச் சேர்ந்ததுக்கு வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சிறந்த ஆசிரியர் விருதானது ரா ஜெயந்தி செவித்திறன் இந்த ஆசிரியருக்கும், நா மாரியம்மாள் இவங்க பார்வை குறைபாடு சம்பந்தமான ஆசிரியர் இவங்களுக்கும், இந்த ரெண்டு பேருக்கும் சிறந்த ஆசிரியர் விருது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சுய தொழில் புரிவோர் வரிசையில் சி மாதேஸ்வரன், ரேவதி மெய்யம்மை, ரா ராஜா இவங்க 3 பேருக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தினத்தையொட்டி சுய தொழில் புரிவோர் வரிசையில் விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சமூக பணியாளர் விருதானது சுமிதா சாந்தகுமார் சதாசிவன் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 பிரிவுகள்லையும் முக்கியமான 4 பிரிவுகள் கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, உலக மண் தினம். உலக மண் தினம் டிசம்பர் 5. உலக மண் தினம் டிசம்பர் 5. இந்த வருடத்திற்கான மண் தினத்துக்கான தீம் என்ன அப்படின்னா ஹால்ட் சாயில் ஷாலினைசேஷன் பூஸ்ட் சாயில் ப்ரொடக்டிவிட்டி. ஹால்ட் சாயில் சாலினைசேஷன் பூஸ்ட் சாயில் ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு, சர்வதேச தன்னார்வலர் தினம் டிசம்பர் 5. சர்வதேச தன்னார்வலர் தினம் டிசம்பர் 5. இந்த வருடத்திற்கான தீம் அப்படின்னு பார்க்குறப்ப வாலண்டியர் நவ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர்.
வாலண்டியர் நவ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். நெக்ஸ்ட்டு, தமிழ் இசை சங்கத்தின் விருதுகள் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பண் இசை பேரறிஞர் பட்டமானது பொன் மு முத்துக்குமரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் இசை சங்கத்தின் பண் இசை பேரறிஞர் பட்டமானது பொன் மு முத்துக்குமரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, தமிழ் இசை சங்கத்தின் இசை பேரறிஞர் பட்டமானது நாகஸ்வர கலைஞர் டி சிவலிங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் இசை சங்கத்தின் விருதான இசை பேரறிஞர் பட்டம் நாகசுர கலைஞர் டி சிவலிங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, 2008 மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதினை பெற்ற வினோத் துவா காலமானார். 2008 மத்திய அரசோட பத்மஸ்ரீ விருதை வாங்கின ஒரு நபர் தான் வினோத் துவா அவர்கள். இப்போ வந்து அவர் வந்து சமீபத்தில் காலமாகிட்டார். நெக்ஸ்ட்டு, சிறந்த பத்திரிகையாளர்களுக்கான ராம்நாத் கோயங்கா விருதை பெற்ற முதல் காட்சி ஊடகவியலாளர் அப்படின்னு வந்து வினோத் துவாவை சொல்கிறாங்க. சிறந்த பத்திரிகையாளருக்கான ராம்நாத் கோயங்கா விருதை பெற்ற முதல் காட்சி ஊடகவியலாளர் யார் அப்படின்னா, வினோத் துவா அவர்கள். நெக்ஸ்ட்டு, 2011-16 தமிழகத்தின் ஆளுநராக இருந்த கே ரோசையா அவர்கள் காலமானார். 2011-16 நம்ம தமிழகத்தோட ஆளுநராக இருந்தது யார் அப்படின்னா, கே ரோசையா அவர்கள். அவர் வந்து சமீபத்தில் காலமாகியிருக்கார். நெக்ஸ்ட்டு, ரத்தன் டாட்டாவிற்கு அசாம் மாநிலத்தின் உயரிய விருதான குடிமகன் விருது வழங்கப்பட்டுள்ளது. ரத்தன் டாட்டாவிற்கு அசாம் மாநிலத்தின் உயரிய விருதான குடிமகன் விருது வழங்கப்பட்டுள்ளது. எதுக்காக அப்படின்னா, புற்றுநோய் சிகிச்சையில் செய்த பங்களிப்பிற்காக. புற்றுநோய் சிகிச்சையில் செய்த பங்களிப்பிற்காக தான் குடிமகன் விருதை ரத்தன் டாட்டா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அமெரிக்க கணிதவியல் சங்கத்தின் சைப்ரியான் போயஸ் விருதுக்கு இந்திய அமெரிக்கரான நிகில் ஸ்ரீவாஸ்தவா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க கணிதவியல் சங்கத்தின் சைப்ரியன் போயஸ் விருதுக்கு இந்திய அமெரிக்கரான நிகில் ஸ்ரீவாஸ்தவா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட்டு, அசாம் மாநிலத்தில் தேனீக்களை பயன்படுத்தி யானைகளை விரட்டும் ரீஹாப் என்ற திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் தேனீக்களை பயன்படுத்தி யானைகளை விரட்டும் ரீகேப் என்ற திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ளனர். இந்த திட்டம் ஆல்ரெடி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய திட்டம். இந்த திட்டம் கர்நாடகாவில் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தெலுங்கானாவில் கரீம் நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த காட்டிப்பள்ளி சிவபால் குள்ள மனிதர்களில் முதன் முறையாக ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ளார். தெலுங்கானாவில் கரீம் நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த காட்டிப்பள்ளி சிவபால் குள்ள மனிதர்களில் முதன் முறையாக ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ளார். இவரோட உயரம் பார்க்குறப்ப 3 உயரம் கொண்டவர். நெக்ஸ்ட்டு, ஜார்க்கண்டில் ஹாமர் அப்பான் பட்ஜெட் என்ற இணைய போர்ட்டல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் ஹாமர் அப்பான் பட்ஜெட் என்ற இணைய வழி போர்ட்டல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் முழுவதும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆராய்ச்சி கப்பலான INS சந்தாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் கொல்கத்தா பகுதியில் வெள்ளோட்டம் விடப்பட்டுள்ளது. இந்தியாவில் முழுவதும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆராய்ச்சி கப்பலான INS சந்தாயக் கொல்கத்தா பகுதியில் வெள்ளோட்டம் விடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, கர்நாடகாவைச் சேர்ந்த இந்தியாவின் முதல் பெண் மனநல மருத்துவரான சாரதா மேனன் காலமானார். கர்நாடகாவைச் சேர்ந்த இந்தியாவின் முதல் பெண் மனநல மருத்துவரான சாரதா மேனன் காலமானார். நெக்ஸ்ட்டு, இந்தோனேஷியாவில் செமரு எரிமலை வெடித்து சிதறியது. இந்தோனேஷியாவில் இருந்த ஒரு எரிமலை தான் செமரு அப்படின்னு சொல்லக்கூடிய எரிமலை. இது வெடித்து சிதறினதில் 14 இறந்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய கடற்படையின் 22 ஏவுகணை கப்பல் பிரிவுக்கு சமீபத்தில் பிரசிடென்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் என்ற சிறப்பு கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் 22 ஏவுகணை கப்பல் பிரிவுக்கு சமீபத்தில் பிரசிடென்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் என்ற சிறப்பு கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, இந்திய நாட்டின் முப்படை தலைமை தளபதியான பிபின் ராவத் அவர்கள் காலமானார். இந்திய நாட்டின் முப்படை தலைமை தளபதியாக இருந்த பிபின் ராவத் அவர்கள் காலமானார். பிபின் ராவத் அவர்களை பற்றி நிறைய நியூஸில் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இவர் எப்போ வந்து இந்த பதவி ஏற்றார் அப்படின்னா, December 31, 2019 ஏற்றுக்கிட்டார் இந்த பதவியை. நெக்ஸ்ட்டு, இவர் நிறையா பதக்கங்கள் வாங்கியிருக்காரு. இப்போ சமீபத்தில் நடந்த அந்த விபத்தில் இவர் வந்து காலமாகியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, 2021 உலக தடகள சம்மேளனத்தின் ஆண்டின் சிறந்த பெண்மணி விருதினை அஞ்சு பாபி ஜார்ஜ் வென்றுள்ளார்.
2021 ஆண்டின் உலக தடகள சம்மேளனத்தின் ஆண்டின் சிறந்த பெண்மணி விருதினை இந்தியாவைச் சேர்ந்த அஞ்சு பாபி ஜார்ஜ் பெற்றுள்ளார். நெக்ஸ்ட்டு, ஒடிசாவில் நடைபெறும் ஜூனியர் ஆடவர் உலக ஹாக்கி போட்டியில் அர்ஜென்டினா ஜெர்மனி அணிகள் இறுதி சுற்றுக்கு நுழைந்தன. ஒடிசாவில் நடைபெறும் ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் அர்ஜென்டினா ஜெர்மனி அணிகள் இறுதி சுற்றுக்கு நுழைந்துள்ளன. நெக்ஸ்ட்டு, ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இந்திய மகளிர் அணி வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்காங்க, இந்திய ஆடவர் அணி வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. இந்த ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா, மலேசியாவில் கோலாலம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நடந்துச்சு. இதில் நம்ம இந்திய மகளிர் அணி வெண்கலப் பதக்கமும் இந்திய ஆடவர் அணி வெள்ளிப்பதக்கமும் வாங்கியிருக்காங்க. இதே இது ஆடவர்களுக்கான அந்த பிரிவில் தங்கப்பதக்கம் வாங்கினது எந்த நாடு அப்படின்னா மலேசியா. தங்கப்பதக்கம் வாங்கின ஆடவர் அணி மலேசியா. நெக்ஸ்ட்டு, டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரே இன்னிங்ஸில் 10 விக்கெட்டுகளையும் வீழ்த்திய மூன்றாவது வீரர் அஜாஸ் படேல். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரே இன்னிங்ஸில் 10 விக்கெட்டுகளையும் வீழ்த்திய மூன்றாவது வீரர் அஜாஸ் படேல். இவர் பிறந்தது மும்பை, ஆனால் இப்போ வந்து நியூசிலாந்து அணியில் பவுலராக இருக்கார். பிறந்தது நம்ம இந்தியாவில் மும்பையில் பிறந்திருக்காரு. இப்போ எந்த டீமில் இருக்கார் அப்படின்னா நியூசிலாந்து அணியில் பவுலராக இருக்கார். இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரே இன்னிங்ஸில் 10 விக்கெட்டுகளையும் அடித்த மூன்றாவது வீரர் அஜாஸ் படேல்னு பார்த்தோம். அப்போ முதது யார் அப்படின்னா ஃபஸ்ட் வீரர் அப்படின்றப்ப ஜிம் லேக்கர் அவர்கள். இவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர். ரெண்டாவது வீரர் அனில் கும்ப்ளே, இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். மூணாவது அஜாஸ் படேல். ஃபஸ்ட்டு ஜிம் லேக்கர், ரெண்டாவது அனில் கும்ப்ளே, மூன்றாவது அஜாஸ் படேல். நெக்ஸ்ட்டு, ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் கோப்பை போட்டி தென்கொரியா நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் கோப்பை போட்டி தென்கொரியா நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, இந்திய மகளிர் அணி இதில் வந்து பங்கேற்கிறாங்க. இதில் இந்திய அணிக்கான அந்த கேப்டன் யார் அப்படின்னா சவிதா அவர்கள். இவங்க வந்து கோல் கீப்பராக இருக்காங்க அந்த டீமில். நெக்ஸ்ட்டு, சர்வதேச கால்பந்து அரங்கில் அதிகாரப்பூர்வமாக 800 கோல்களை அடித்த முதல் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. சர்வதேச கால்பந்து அரங்கில் அதிகாரப்பூர்வமாக 800 கோல்களை அடித்த முதல் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள். நெக்ஸ்ட்டு, ஒரே ஆண்டில் 50 டெஸ்ட் விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர் ரவிச்சந்திர அஸ்வின். ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கள் தான் ஒரே வருஷத்தில் 50 டெஸ்ட் விக்கெட்டுகள் வீழ்த்தின வீரர். இவர் 4வது முறையாக இந்த மாதிரி ஒரு சாதனை வந்து படைச்சிருக்காரு. இவர் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர். இந்த ரவிச்சந்திர அஸ்வின் செஞ்ச அந்த சாதனை ரிச்சர்ட் ஹாட்லியோட சாதனையை சமன் செஞ்சுருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரவிச்சந்திர அஸ்வின் செஞ்ச அந்த சாதனை ரிச்சர்ட் ஹாட்லியோட சாதனையை சமன் செஞ்சுருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒடிசாவில் நடைபெற்ற FIH ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் அர்ஜென்டினா அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. அர்ஜென்டினா அணி சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, BWF உலக பேட்மிண்டன் டூர் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். BWF உலக பேட்மிண்டன் டூர் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இதுதான் வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் 3 தினங்களுக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். 7, 8, 9 இந்த 3 தினங்களுக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். தேங்க்யூ.